பிரணவ் எங்க உட்காந்து வாட்டர் மெலன் சாப்பிடுற பிரணவ் நீ யூடியூப் இஸ் மை வேர்ல்ட் பார்த்தல எம்மியான கொத்து கொரட்டா ரெடி டப்பா வாங்க போறோம்னு நினைச்சு இப்ப கோல்டே முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்றோம் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஹை கைஸ் நாங்கள் கிளம்பியாச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு டப்பாஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னல அதோட ஷாப்பிங்க்கு பிரவீன் சீக்கிரம் வாங்கல் பிரவீன்காக தான் வெயிட்டிங் இவ்வளோ நேரம் பிரவீனை நான் வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தேன் பிரவீன் ஷால் எடுக்க போயிருக்காரு ஹீஸ் ஆன் த வே ஸோ இன்னைக்கு போயிட்டு நம்ம டப்பாஸ் எல்லாம் வாங்கலாம் அப்புறம் டப்பா வாங்கலாமே பிரணவ் தூங்கி வச்சதால தூங்கி முடிச்சதில் இருக்கான் பிரவீன் வந்தாச்சு நம்ம பிளாக் அண்ட் பிளாக் போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன ஷாப்பிங் பண்றோம்னு சொல்லிட்டு காட்டுறோம் வாங்க போலாம் டப்பா வாங்க போறோம்னு நினைச்சு இப்ப கோல்டே முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்றோம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சீட்டு முடிய போதுன்னு சொல்லிட்டு வந்தோம் இன்னைக்கே வாங்கிடலாம்னு வாங்கியாச்சு ஹாய் கைஸ் குட் மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணல நேற்று நைட்டு வந்து ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணல இப்போ வந்து டிஃபன் செய்ய போகிறேன் டிஃபனுக்கு வந்து பிரவீனுக்கு வந்து நேற்று வச்ச சாதம் மீந்திருந்தது அதனால் அவனுக்கு புளி சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு புளி சாதம் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் பாருங்கள் அவனுக்கு முட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதம் சாதம் இருக்குது மசாலா இதெல்லாம் செஞ்சிடலாம் பேன் வச்சாச்சு சுட்டுக்கிட்டேன் பேன் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து புளி சாதம் செஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை ரெடி புளி சாதம் ஆச்சி புளி சாதம் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் அண்டு கொஞ்சம் மசாலாஸ் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம எக் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் எக்கில் முட்டை பெப்பரு சால்ட் போட்டு எக் ரெடி பண்ணிடலாம் அந்த வெங்காய ட்ரையை ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டான் அதே பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தில் நான் எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறதோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தில் கையை விட்டு விளையாடிட்டு இருக்கான் பிரணா பிட்டி வேணுமா ஏய் ஃபுல்லாக கூட ஓப்பன் பண்ணல சார் துண்டு கையை விட்டு விட்டு விளையாடின்னு இருக்காரு உள்ள என்னோ பிரணவ் கிட்ட இருந்து பொருட்களை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரில சார் விளையாடுறாரு விளையாட்டும் ஸோ அவனுக்கு கஞ்சியும் ரெடி பண்ணிட்டேன் பிரணவுக்கு அண்ட் ஆல்சோ ஆம்லேட்டும் போட்டாச்சு ஸோ பிரவீன் வர்றதுக்காக வெயிட்டிங் பிரவீன்தும் பாப்பா தான் முஷ்டு தான் நம்மளுது ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டு வந்துடுறேன் கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது இதை வந்து டிஃபன் எல்லாம் முடித்தக்கப்புறம் எல்லா டிஃபனும் முடித்தக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சமைக்கலாம் வந்தாச்சு முட்டை ஆம்லெட்ஸு போட்டாச்சு தலைகாணி கேட்குறாரு தலைகாணி எடுத்துகிட்டு வரலாம் ரூமை கூட க்ளீன் பண்ணோம் எல்லாமே க்ளீனிங் இதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிக்கிட்டோம் பிரணவையும் பிரணவும் ஊட்டி முடிச்சாச்சு அம்மன குண்டியா இருக்கிறாரு பிரணவ் இப்படி அம்மன குண்டியா இருக்கிறாரு ஏன்னா வந்து ஃபுல்லா அப்பிக்கிட்டாரு இப்ப வந்து கிளீன் பண்ணி அவரை தூங்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டிஃபனு சரி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்பாத்தி மீந்து இருந்துச்சு அந்த சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி கொத்து பரோட்டா செய்ய போகிறேன் சப்பாத்தி முட்டை எல்லாமே ரெடி ஆக்கியாச்சு மசாலா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கொத்து பரோட்டா செய்யலாம் இது வந்து யூடியூப்ல பார்த்துட்டு தான் இதோட ரெசிபி நீங்கள் வந்து அதிலே பார்த்துக்கோங்க நான் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கொஞ்ச நேரம் கூட தூங்க விடாம டொய் 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 டொயின்னு போட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் என்ன இன்னாடி டொய் டொயின்னு சவுண்ட் கேட்டே இருக்குது முட்டைய நல்லா வேக வை பச்சையா இருக்கா முட்டை நீ இங்க பண்ண
நீ இங்க தூக்கி போட்டு எல்லாத்தையும் சாமா அது பாருங்க ஒரு இது பண்ற சாமா இங்க பாருங்க இங்க வெங்காயம் வெங்காயத்தை காணுமே ஒண்ணு கூட வாங்க வா இங்க வா என்னன்னு கேட்டேன் எங்க உட்காந்து வாட்டர் மெலன் சாப்பிடுற பிரணவ் நீ எம்மியா இருக்க வாட்டர் மெலனு அவங்க டாடி கையில வாட்டர் மெலன் கொடுத்தா இங்க உட்காந்து வாட்டர் மெலன் சாப்பிட்டு உட்காந்து இருக்கிறாரு இவரு வாட்டர் மெலன் பைத்தியம் சோ நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட போறோம் இப்ப நான் சாப்பிட போறேன் என்னோட எம்மியான டிஷ் இப்ப வந்து நான் கொஞ்சம் மீ டைமுக்கு வந்துட்டு என்னோட டிஷ்ஷை வந்து நான் சாப்பிட போறேன் சாப்பிட்டு சொல்றேன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியலாவே சூப்பரா இருக்குங்க நான் செஞ்சேன்னு சும்மா சொல்லல நான் வந்து அவங்க சொல்ற குவான்டிட்டி அப்படியே போடுறேன் அவங்க என்னென்ன மசாலா சொல்றாங்களோ அதுவும் போடுறேன் அது போட்டா நல்லா வருது அவங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா வருது ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் சூப்பராக செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு நான் சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் நான் வந்து பிரணவ்க்கு சாதம் கேரட் சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரவீன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு கிண்டி அதை வந்து இதில் போடுறதுக்கு கிண்டி அது போட்டாச்சு பிரியாணிக்கு ரைஸ் வெந்துட்டுருக்கு அதுக்கான இது அப்புறம் அது அது கிரேவி செய்கிறதுக்கு கிரேவினா பிரியாணி செய்கிறதுக்கு மிக்சிங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 65 செய்கிறதுக்கு ஸோ ரைஸ் வெந்துருச்சான்னு பார்ப்போம் சட்டன் பண்ணுவோம் பிரியாணி வந்து நான் கேட்டது நம்ம நம்ம பிரியாணி அவள் செய்யறது ஹைதராபாத் பிரியாணி நான் உன்னை அதை தான் செய்ய சொல்லணும் நான் சாதா பிரியாணி இல்லாமல் உனக்கு வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு பேச பார்க்கலாம்ல வெளிச்சம் வெளிச்சம் ஆப்போசிட் வெளிச்சம் ஆப்போசிட் வெளிச்சம் வந்து உலக மறைக்குது இப்போ நான் வந்து பிரியாணி சமைச்சேன் பிரவீன் வந்து சிக்கன் 65 சமைச்சாரு வேற லெவல்ல இருக்கு சாப்பாடுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிடலான்டானா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் டேய் சாப்பாடு தொட்டுட்டு சாப்பிடுவேன் உன்னே ஒன்று சாப்பிட்டு வச்சிரு சரியா பிரணவுக்கு ஊட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 4 வாய் இருக்கு சார் வாங்க மாட்டாரு அதனால விளையாட விட்டுட்டேன் சிக்கன்லாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல பிரியாணி ரெடி இது பிரியாணியான்னு சாப்பிட்டதான் தெரியும் ரொம்ப பண்ணாத கறி குழம்பான்னு தெரியல கறி குழம்பு உங்களுக்கு எப்படி இருக்குமா பாஸ்மதியில செஞ்சா கறி குழம்பு அவ்வளவுதான் பிரியாணி பிரணவ் சாப்பிட்டியா பிரவீன் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிட்டாரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே 3 பீஸ் வெறும் 3 பீஸ் சார் 4 பீஸ் நீ ஆல்ரெடி சாப்பிட்டா இது நான் செஞ்சது நீ வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்த ஏய் நீ தானே சாப்பிட்டா சரி விடு போய் போ வளைச்சு போ ஏ இந்த உட்கார்ந்து சாப்பிட்டு சொல்லு இந்த ரூமுக்கு போ ஏசிக்கு போ வர நானும் பின்னாடி வயித்துக்குள்ள போகண்டி சிக்கன் அதுல இருக்க சிக்கன் சாப்பிடு இது வந்து ஓபனா சொல்லணும்னா பிரியாணி மாதிரி இல்ல அது நம்ம அத தேங்காய் வச்சு பண்ணோம்ல புலாவா புலாவ் புலாவ் அந்த டேஸ்ட்ல இருக்கு அப்ப இன்னும் மசாலா போட்டா பிரியாணி டேஸ்ட் ஐ பிரியாணின்றது வந்து நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கியா இதுக்கு முன்னாடி பண்ணது இல்ல சோ அதனால உனக்கு இந்த டேஸ்ட் தெரியல நினைக்கிறேன்ல இது புலாவ் புலாவ் மாதிரி செய்யற பிரியாணி இது தெரியுது பிரியாணி வேற இது பிரியாணி வேற
இது தனி டேஸ்ட், நல்லா இருக்கு. சிக்கன் பீஸோட சாப்பிடு, அப்பதான் நல்லா இருக்கும் உன்னோட ஃப்ரை. ஓகே பிரவீன் சாப்பிட்டோம், பிரணவ வந்து தூங்க வைக்கணும், வா பிரணவ் நீ வா. நான் அவனை தொடச்சிட்டேன் சாப்பிட்டதால, இப்போ வந்து இவருக்கு ட்ரெஸ் போட்டு தூங்க வைக்கணும். ஏய் வா, வா டிஸ்டர்ப் பண்ணாதா. ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன், பிளேட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நான் இவ்வளோ சமைப்பேனான்ட்டு எனக்கே தெரியாது, நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு என்ன என்ன குறைனா சாப்பிடு. இன்னும் காரம் போட்டிருக்கலாம், நான் காரம் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன், உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், நான் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன், பாய். திருப்பியும் கிளம்புறோம் டப்பாங்க வாங்குறதுக்கு. இனிங்க இன்னைக்கு நாச்சும் வாங்குவோமா பிரவீன்? காசு நிறைய இருக்கு போலயே. ஐயோ 1000 டப்பா வாங்கலாம், நிறைய வாங்கல, அண்ணில இருந்து வாங்குறோம் வாங்குறோம் போறோம். ஒரு வேளை வச்சிருக்கா போல, ஏன்ட தர மாட்டா அப்படி சொல்ல, டெய்லி கடை கூட்டி போறால. வளையல் வாங்குறே தானா வாங்கல? வளையல் ஏய் அம்மா காட்டவே இல்லடா, இதோ இதுதானா வாங்குனது வளையல். என் கழுத்து மொட்டையா இருக்கு, நான் எப்ப வாங்க போறேன் தெரியல. உள்ள இருக்கு செயின் பீரோல எடுத்து போட்டுக்கோ. நீ வா டாடியா, தலைக்கு பின்னாடி என்னது கோழி குண்டு மாதிரி. அது வந்து குவாட் செட், அது பேரு ஜெயில் கைதியா இல்ல. வீட்டுக்கு வந்தாச்சு, கடையில என்னால சுத்தமா எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. நாங்க இப்ப வீட்டுக்கே வந்துட்டோம். நான் வந்து என்னென்ன ஷாப் பண்ண, நாங்க என்னென்ன வீட்டுக்காக ஷாப் பண்ணோம்னு சொல்லிட்டு அது ஒரு ஹால் வீடியோ மாதிரி போட்டலாம். ஸோ இப்ப பிரணவ் வந்து தூங்கிட்டு இருக்காரு, வர்ற வழியிலே தூங்கிட்டாரு, அதனால கொண்டு வந்து ஊஞ்சல்ல போட்டுட்டேன். ஸோ அப்படியே தூங்குறாரு, தூங்கட்டும் சாரு, ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தூங்கட்டும். ஸோ அவருக்கு வந்து வண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இனிமேல் நட ப்ராக்டிஸ் தான் அவருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் இன்னைக்கு என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டுடலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு. இந்த வீடியோ வந்து நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காதீங்க.